வணக்கம் நம் வீட்டிலே கதவினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அதாவது கதவு எப்படி திறக்கும்படியாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் ஏற்கனவே கதவிலே கடவுளுடைய சிற்பங்கள் வரலாமா என்று ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறோம் வாசக்கால் எப்படி அமைய வேண்டும் என்பதை வாசக்கால் வாஸ்து என்ற தலைப்பிலே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறோம் இந்த வீடியோக்களுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறோம் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது நம் வீட்டினுடைய கதவு எப்படி திறக்கும்படியாய் அமைய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இதிலே மிகவும் எளிமையான விஷயம்தான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கதவை தள்ளி திறக்கும்படியாக இருக்க வேண்டுமா இழுத்து திறக்கும்படியாக இருக்க வேண்டுமா அதாவது புஷ் ஆர் புல் இதிலே கதவை தள்ள வேண்டுமா இழுக்க வேண்டுமா இதுதான் இதிலே கதவை தள்ளி திறக்கக்கூடிய அமைப்பு தான் சிறந்த அமைப்பு இதுதான் நம்முடைய வீட்டிலே வர வேண்டும் இது வீட்டினுடைய தலைவாசலாக இருந்தாலும் சரி கொல்லைப்புற வாசல் கதவாக இருந்தாலும் சரி வீட்டினுடைய ஒவ்வொரு அறை வாசல் கதவாக இருந்தாலும் சரி இதிலே அந்த கதவை தள்ளி திறக்க வேண்டும் அதாவது புஷ் செய்ய வேண்டும் இப்படி இருப்பது தான் சிறந்த அம்சம் சாஸ்திரம் இதையே நமக்கு அறிவுறுத்துகிறது இதுபோல் வாஸ்து சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் பயனுள்ள ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் வீடியோக்களாக தொடர்ந்து இந்த சேனலிலே வந்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்